பார்லிமெண்ட் சபாநாயகரை வச்சுக்கின்னு சாதியை பத்தி பேசுறது மிக தவறானது. எல்லாரும் உட்கார்ந்துருக்க இடத்துல இந்த மாதிரி ஜாதி, நீ என்ன ஜாதி அப்படின்னு பேசுறது அந்த எம்பியை கண்டிக்கத்தக்கது. கூப்பில போனா ஜெய் ஸ்ரீராம், தமிழ்நாட்டில் வந்தா வெற்றிவேல் சொல்லிட்டு போறாங்க. உங்ககிட்ட என்ன தண்ணி பேச முடியும்? பொது மேடையில உலக லெவல்ல இதை பாக்குற இடத்துல அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் கேட்ட தவறான. இந்த வார்த்தை பேசுறது தவறு தான். அவங்க அரசியல் பண்றது பண்றாங்க. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அந்த எண்ணிக்கைக்கு ஏத்தாப்புல மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு எதிராக பிஜேபி சேர்ந்த அனுராக் தாக்கூர் அப்படிங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ராகுல் காந்தியோட ஜாதிய மேல என்னன்னு தெரியாது, அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி ரீதியான தாக்குதலில் இறங்கியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து ஜாதி வெறிக்கு தூண்டுதல் பண்ண நிறைய பேர் பண்ணுவாங்க, மதவாதத்தில் அவங்க ரொம்ப பண்ணுவாங்க. இவங்களுக்கு இதே வேலை தான். அவங்களுக்கு மெயின் வந்து இந்த மதவாதத்து, இந்த ஓம்காளி, ஜெய் ஸ்ரீராம் இதுமாரி அவங்களுக்கு சொல்லி 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 அவங்க ஜாதியை பற்றி பேசி பேசி அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. அது பொதுமக்களுக்கு என்ன ஒரு கருத்து சொல்ல அவங்க இது வரைக்கும் அவங்க சொல்ல வரலையே. இந்த ஊபியில் போனால் ஜெய் ஸ்ரீராம், இந்த சைடு போனால் இந்த தமிழ்நாட்டில் வந்தால் வேல் முருகன் வெற்றி வேல் இருந்து சொல்லிட்டு போகிறாங்க. உங்ககிட்ட என்ன தண்ணி பேச முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், வேற என்ன பேச முடியும்? அவங்கள்கிட்ட போயிட்டு அவங்க வந்து சாதி வெறியும் மத வெறி தான் இவங்க தூண்டுறது பேரில் தான். அது ராகுல் காந்தி வந்து ஒரு எதிர்கட்சி, அவர் அவர் எதிர்கட்சியை வந்து இதுமாரி கேட்கறது ஒரு நாகரிகமாக இருக்க தேவையில்ல உங்களுக்கு. இது வெளியிடுது பிஜேபி ஏன் அதுமாரி பண்ணுது? மக்கள் தான் இந்தமாரி தீர்ப்பு கொடுக்கணும். உங்களுக்கு இது யாரும் கொடுக்க முடியாது. ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறத பார்த்து நீ என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு முட்டாள்தனமான தவறுன்னு என்னோட இது தெரியுது. ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டால் மக்கள் ஓட்டு போடுறாங்க. கிடையாது. அதே பிஜேபி சார்ந்த ஒரு எம்பி வந்து எதிர்கட்சி சார்ந்த ஒரு எம்பி ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது நாட்டில் இந்தியாவில் வந்து 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னாங்க, ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரல அப்படின்னு கேட்கும்போது பிஜேபி சார்ந்த எம்பி வந்து இப்போல்லாம் பிளம்பிங் வேலைக்கும் இதுக்குமே வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இழிவு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து வெளியே வந்து தான் பார்க்கணும். மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. எதை பார்க்கல, எல்லாருக்கும் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு. எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க, படிச்சவங்க நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாட்டில் இருக்கிறாங்க. பிளம்பர் வேலை செய்கிறேன்னா உங்கள் வீட்டில் உள்ள பிளம்பர் தண்ணி இல்லைனா நீ தான் போய் பார்க்கணும் போல. காலப்போக்கில் அப்படி தான் மாறப்போகுது. இவங்களுக்கு வேறு என்ன பண்ண முடியுங்களா இல்லை சொல்லுங்கள் நீங்கள். இவங்களுக்கு அதான் சொல்கிறேன் பிரதர், இவங்க என்னன்னா மதவாதங்க இதுக்கும் பண்ணு இந்த வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து முட்டாள்தனமான யோசனை. இவங்களுக்கு இவங்க வெளியே உள்ள ஒத்துக்கு இன்னும் வரல. உள்ளே உட்காந்து ஒரு பார்லிமெண்ட் உள்ளே உட்காந்து நாலு செவத்துக்குள்ளே கை தட்டி நின்று குரல் கொடுத்துட்டு போகிற மாரி தான் இருப்பாங்க. தவிர பிஜேபி ஒருபொழுதும் செய்யாது. அதாவது இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அவர் வந்து கேட்குறது கரெக்டான கேள்வி. ஒரு வந்து ஒரு நடுத்தர மக்கள் கூட ஒரு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் ஒரு நாடு வளர்ச்சாகுன்றாரு மோடி. அதுக்கு வந்து ராகுல் காந்தி பேசுகிறது வந்து கரெக்டான சப்ஜெக்ட் தான். ஒரு பிஜேபி எம்பி வந்து முதல்ல ஒரு பார்லிமெண்ட், பொதுவான பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட்டில் வந்து சாதி வேற கணக்கெடுக்கிறது ராகுல் காந்தி கேட்குறது கரெக்டான இது. அது விளக்கம் அவர் வந்து என்ன பேசுனா சாதி வாரியாக வந்து கணக்கு எடுக்கிறது வந்து பரிசீலனை பண்ணலாம், இல்லை வந்து அடுத்த இதுவில் பார்லிமெண்ட்டில் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு அவர் பதில் சொல்லணும். அது சாதியை பற்றி அவர் பேசுறதுக்கு வந்து அது தவறான கருத்து. அது மாரி ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து சாதியே பேசக்கூடாது. சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலைன்னு தான் எல்லாமே போராடுறாங்க. பெரும்பாலும் எம்பிங்க வந்து இது வந்து ராகுல் காந்தி மட்டும் இல்லை, இடதுசாரி கட்சி கூட அது கேள்வி கேட்கும். அதுக்கு வந்து தகுந்த பதில் அவங்க வந்து சொல்லணும். ஒரு பிரதமரை வச்சுக்கின்னு ஒரு பார்லிமெண்ட் சபாநாயகரை வச்சுக்கின்னு அந்த எம்பி வந்து பேசுறது வந்து சாதியை பற்றி பேசுறது மிக தவறானது. இது என்னுடைய கருத்து. இந்த ஜாதியை பற்றி யாருமே தப்பாகவே பேசக்கூடாது. எல்லாம் ஒரே ஜாதி தான். நம்ம மக்கள் தான் இவங்க கீழ் ஜாதி, இவங்க மேல் ஜாதி, இந்த ஜாதின்றாங்க. எல்லாம் ஜாதியில் எல்லாம் ஒரே ஜாதி தான் நாங்கள் பார்க்குறோம். அது தப்பு தான். ராகுல் பேசி பார்த்து நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி பிஜேபி எம்பி கேட்டது அது தப்புன்னு தான் சொல்ல முடியும். தப்பு தான் அது.
அரசியல்ல வந்து எப்படி வேணாலும் பேசலாம், ஜாதியை பத்தி பேசக்கூடாது யாருமே. ஒரு மக்களுக்கான ஒரு நியாயமான கோரிக்கையை கேட்கும் பொழுது அதை செய்யறே செய்யல அது சொல்றத விட்டுட்டு நீ இந்த ஜாதியில சேர்ந்தவன் நீ இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு பேசுறத நாம வந்து அது நம்ம எப்படி பாக்குறது, எப்படி பாக்குதுன்னா அவங்களால செய்ய வக்கு இல்லை அதனால இப்படி பேசுறாங்க, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு இந்தியா இந்தியா ஃபுல்லாவே ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுத்தாகணும். ஏன்னா என்ன ஜாதி எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன எது அவங்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்த ஆகணும். ஆனா ஒரு நாடாளுமன்றம் ஒரு எல்லாரும் உட்கார்ந்துருக்க இடத்துல இந்த மாதிரி ஜாதி நீ என்ன ஜாதி அப்படின்னு பேசுனது அந்த எம்பியை கண்டிக்கத்தக்கது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலையை மக்களுடைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சு கேட்கறதுக்கு தான். இப்போ அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கோரிக்கையை செய்யணும் செய்யலை அப்படின்னு சொல்றது இருக்கு. ஆனா இப்படி பொதுவெளியில ஒரு ஜாதி கேட்கறது அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப தவறான இதுதான். ஏன்னா பொது வெளியில கேட்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில பேசுறது அது வேற. ஒரு சட்டசபை ஒரு எம்பி அந்த மாதிரி இடத்துல கேட்கறது ரொம்ப தவறு. மக்களுக்கு வந்து ஜாதி வரி கணக்கெடுப்பு அவசியமா அவசியம் இல்லையா? கண்டிப்பா அவசியம். மக்களுக்கு வந்து ஜாதி வரி கணக்கெடுப்பு கண்டிப்பா கம்பல்சரி எடுத்தாகணும். எடுத்தா தான் அதுக்கு அடிப்படையில் நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அதனால ஜாதி வரி கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுக்கணும். முழு முழு தவறு. அது ஜாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணுறது வந்து மத்திய அரசு பண்ணுமா மாநில அரசு பண்ண மாட்டேன் விஷயம் தெரியாது. ஏன்னா சென்னையா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே அது வந்து இங்கே சட்டசபையினர் பேசுனாங்க ஜாதி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ ஏன்னா அதனால் வந்து எக்கச்சக்க செலவுகள் தான் ஆகும். இது என்ன ஒன்று, ராமதாஸ்ன்றவர் தான் வந்து அதை பற்றி அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு இங்கே தமிழ்நாட்டில். ஜாதி வாரி கணக்கெடு ஜாதி வாரி கணக்கெடுன்னு சொல்லிட்டு அப்போ தமிழகத்தை வந்து ரெண்டாக பிரியன்றாரு. இதில் ஒரு சில விஷயம் பேசுகிறார் அவர். அதெல்லாம் வந்து அவங்க அரசியல் பண்ணுறது பற்றி பண்ணுறாங்க. ரெண்டாவது அவங்க கம்யூனிட்டி வேறு நம்ம கம்யூனிட்டி வேறு. அதனால் வந்து அவர் ராமதாஸ் சொல்கிறது சொல்லியிருப்பார். எனக்கு அவருக்கு எதுவும் கிடைக்கலனாக்கா எந்த ஒரு நியூஸ் எடுத்துப்பார். இந்த ஜாதி வாரி கணக்கெடுக்கு ஜாதி வாரி கணக்கெடுக்கு அப்படின்னு பேசுவார் அவர். இல்லை நாடு முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த ஜாதி எண்ணிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேலை வாய்ப்புனாக்கா வந்து இப்போது வந்து அது எப்படி சொல்கிறதுனாக்கா வந்து மத்திய அரசு வந்து வட மாநில ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறத தவிர மற்ற நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இப்போ நம்ம நீங்கள் நல்லா பார்த்துங்க, நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம்னாக்கா மருந்து மாத்திரை கொடுக்குறவங்க கூட அந்த வட மாநில அழகிறான் ரெண்டு வேலை மூணு வேலை அப்படின்றது கொடுக்குறான். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடையாமல் ஒரு திண்டாட்டம் தான் பிரச்சனை. ஒரு மக்களினுடைய கோரிக்கையை வந்து நாடாளுமன்றத்தில் வைக்கும்பொழுது அது செய்யறேன் செய்யலை அப்படின்னு சொல்கிறது முத பட்சம். ஆனால் அதுக்கு அதுக்காக வந்து நீ என்ன ஜாதி உன் ஜாதி என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? அது தவறு தான். அது எனக்கு முழுக்க முழுக்க தவறு தான். எனக்கு வந்து இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் அவர் என்ன ஜாதின்னு தெரியாமல் அவங்க அம்மா வந்து இத்தாலி ராஜீவ்காந்தி நம்ம இந்தியன் இப்படி இருந்தது. அவங்க வந்து இத்தாலியிலேருந்து வந்து இங்கே இந்திய குடிமை வாங்கிட்டாங்க. அப்போ நம்ம இப்படி தான் யோசிக்கணும். நம்ம அந்த ஜாதி ஒரு கிடைக்கிற பற்றி ராஜீவ்காந்தி என்ன ஜாதினு அவர் தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லையே. அது முழுக்க முழுக்க தவறு. இல்லை அது தவறு அப்படி கேட்டது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ஜாதி இருக்குது தான், இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதாவது அவங்களுக்கு நலன் இருக்கும்போது ஜாதி இருக்குன்றாங்க, அவங்களுக்கு அதனால் எதுவும் எந்த ஒரு இதுவும் கிடைக்கலன்னா ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஜாதி இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ ஒரு கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு வேலைக்கோ இல்லாட்டி ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்புக்கோ போகும்போது ஜாதி கேட்குறாங்க. அது வந்து எல்லாருக்கும் பொதுப்படியாக எல்லாருக்குமே வந்து ஜாதி இல்லைன்னா எல்லாரும் சரிசமமாக நடத்தணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். ஜாதி அதாவது ஜாதியே இல்லைன்னா எல்லாரும் மக்கள்னா ஆண் பெண் இது ரெண்டு ஜாதி மட்டும் இருந்தால் போதும். ஜாதி இருக்குன்னா எல்லாருக்கும் சரிசமமாக பங்கிட்டு சரிசமமாக தான் கொடுக்கணும் எல்லாருக்குமே. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை பார்த்து உனக்கு என்ன உங்கள் ஜாதி என்னன்னு தெரியாது நீங்கள்லாம் ஜாதியை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி இப்படி பிஜேபி எம்பிக்கு இப்படி கேட்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அதுக்கு தவறு தான். அது கேட்குறது அதாவது ஒருத்தர் ஒரு கோரிக்கை வச்சாருன்னா அது அது வந்து செய்யணும். அந்த கோரிக்கை வச்சேன்னா இப்போ நிறைய பேர் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய கட்சித் தலைவர்லாம் வந்துட்டு ஜாதி வாரி கணக்கு எடுப்புன்னு நடத்தணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ராமதாஸ் ஐயா வந்து 40 வருஷமாக இதுக்காக போராடிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அது வந்து தீர்வே கிடையாது. இங்கேயும் அதே போல் தான் ராகுல் காந்தி அங்கே நாடாளுமன்றத்தில் கேட்ட மாதிரி இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து ஐயா வந்து கேட்டுட்ருக்காரு, மருத்துவர் ஐயா வந்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் இதுக்கு எந்த கட்சியும் தலை சாய்க்கிறது கிடையாது. அவங்களுடைய கட்சி நலனுக்காக மட்டும்தான் இன்றைக்கி செயல்பட்டுருக்காங்க. இது வரைக்கும் ஜாதி வாரி எடுத்து அதன் மூலமா மக்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக எல்லா பிரிவினை எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒட்டு மொத்தமாக ஜாதி ஒழிக்கணும். எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. அது மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வரணும். இருந்தால் எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு இருக்கணும். அப்படி இல்லையா ஒட்டு மொத்தமாக இந்த இடஒதுக்கீடே ஒழிக்கணும். இது ரெண்டு தான் பொறுத்த வரைக்கும் வேண்டான்றேன்.
எதுக்கு அதை போட்டு கலரின்னு இன்னும் கட்சி இன்னும் நிறைய உருவாயின் கிடக்கும். அதனால இல்லைண்ணா, இப்போ ஜாதி வரை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஜாதி எண்ணிக்கைக்கு ஏற்றாப்புல வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஜாதி வரை கணக்கெடுப்பு. நீங்க சொல்றது உண்மை, வேலை வாய்ப்பு உருவாகுன்றது உண்மை. ஆனா இதை வச்சு என்ன பண்றாங்க, அரசியல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் இந்த ஜாதி எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறான், இதில் ஒரு பொட்டியை கொடுங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்பான. தவிர இந்த ஜாதி என்ன ஜாதி, ஆண் பெண் முடிச்சுட்டு போயிட்டே இரு, எது ஜாதி வாரி கணக்கு எடுக்கிற, ஜாதி வாரி கணக்கு எடுத்தா என்ன ஆகும் இன்னைக்கு? அப்படி தான் தமிழ்நாடு குடி சேரேன். இன்னைக்கு அவன் நாலு ஜாதியை வச்சிக்கின்னு ஓட்டை வச்சிக்கின்னு ஓட்டை கட்சி பிரிச்சின்னு இன்றைக்கி பண்ணிக்கிறாங்க. அதை தேவையில்லைன்றேன். இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கு பதிலாக ஒரு எம்பி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஜேபி சேர்ந்த ஒரு எம்பி என்ன சொல்கிறாருன்னா, இட்டாலின்றாங்க, ஐயோ அப்பா வந்து நேரு குடும்பத்துல பிறந்திருக்காங்க, அப்படி கம்யூனிகேஷன் போது என்ன கம்யூனிட்டது அவர் கேட்டிருக்கிறது வந்து அந்த இடத்துல கேட்டிருக்கூடாது. அவர் தனிப்பட்ட முறையில கேட்டிருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. தனிப்பட்ட முறையிலயோ வேற இடத்துலயோ விவாதம் பண்ணிருக்கலாம், இல்ல கட்சி கூட்டங்களில் பேசும்போது அவர் பண்ணிருக்கலாம். பொது மேடையில உலக லெவலில் அதை பாக்குற இடத்துல அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் கேட்ட தவறான விஷயம். பார்லிமெண்ட் சபாநாயகரை வச்சுக்கின்னு சாதியை பற்றி பேசுறது மிக தவறானது. எல்லாரும் உட்காந்துருக்க இடத்துல இந்த மாதிரி ஜாதி நீ என்ன ஜாதி அப்படின்னு பேசுனது அந்த எம்பியை கண்டிக்கத்தக்கது. யூபியில் போனால் ஜெய் ஸ்ரீராம், தமிழ்நாட்டில் வந்தால் வெற்றி வேல்னு சொல்லிட்டு போகிறாங்க, உங்ககிட்ட என்ன தண்ணி பேச முடியும்? பொது மேடையில் உலக லெவலில் அதை பார்க்குற இடத்துல அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் கேட்ட தவறான விஷயம். இந்த வார்த்தை அவர் பேசுன தவறு தான். அவங்க அரசியல் பண்ணுறது பண்ணுறாங்க,